வணக்கம், என் பெயர் சாதனா. என் பெயர் தென்றல். என் பெயர் அதினாஸ்ரீ. பொம்மலாட்டத்தின் மூலம் உங்களுக்கு ஐங்குறு நிலங்களை பற்றி உங்களுக்கு கூறப்போகிறோம். முதலில் குறிஞ்சி. குறிஞ்சி. குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்ததுதான் குறிஞ்சி நிலம் என்று கூறுவார்கள். குறிஞ்சி நிலத்தில் இருக்க மக்கள்லாம் முருகனை தான் தெய்வமாக கும்பிடுவாங்க. குறிஞ்சி நிலத்தில் இருக்கிற மக்களை வந்து குறவர் குரத்தியர்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி நிலத்தில் இருக்க விலங்குகளில் வந்து குரங்கு, புலி, பன்றி. அங்கே இருக்கிற பறவைகள் வந்து கிளி, மயில். அங்கே இருக்கிற மலர்கள் வந்து குறிஞ்சி மலர். இது எல்லாமே குறிஞ்சியை குறிக்கும். அடுத்தது முல்லை. முல்லை. முல்லைன்றது காடும் காடு சார்ந்த இடமும். முல்லையில் வழிபடும் தெய்வம் வந்து திருமால். அங்கே உள்ள மக்களை ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அங்கே உள்ள உணவு வகைகள் வரகு, சாமை. அங்கே உள்ள தொழில் என்னென்னா ஏறு தழுவுதலும் மலை நிறை மேய்த்தலும். அங்கே உள்ள நீர் வந்து காட்டாறு. அங்கே உள்ள யாழ் முல்லை யாழ், பண் முல்லை பண். அடுத்ததாக பாலை நிலம். பாலை. பாலை என்பது ஐங்குறு நிலங்களுள் ஒன்று. பாலையை நம்ம வேறு எப்படி சொல்லலாம்னா மலர் மலசார்ந்த இடம்னு சொல்லலாம். இல்லைனா அது வந்து ஒரு அங்கே வந்து விளைச்சல் சரியாகவே இருக்காது. அதனால் அங்கே வந்து உணவு உற்பத்தி பண்ண முடியாது. அங்கே வாழ்கிற மக்கள் வந்து உணவுக்காக அவங்க வந்து அங்கே அந்த வழியாக வர மக்கள்கிட்ட இருந்து உணவு பறித்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க. நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். என் பெயர் கேபி அனுப்பா இருக்குது. தமிழகனா இயற்றிய இரட்டுற மொழிதல் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி என்பர். இதனை ஸ்லேடே அணி என்றும் அழைப்பர். வணக்கம். என் பெயர் பிரியதர்ஷினி. என் பெயர் நா மானசா. எங்கள் ப்ராஜெக்டோட தலைப்பு என்னன்னா சங்ககால நூல்கள். சங்ககால நூல்களை வந்து ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்காங்க. 15 மேல் கணக்கு, கீழ் கணக்கு. 15 மேல் கணக்கு நூல்கள், 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் என ரெண்டு பிரிவு இருக்குது. 10 பாட்டு நூல்களில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்றுப்பற்று, பரிப்பாடல் முதலியன நூல்கள்லாம் இருக்குது. அடுத்தது வந்து எது 8 தொகை நூல்களில் வந்து அடுத்த 8 நூல்கள் இருக்கும். திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை முதலியன நூல்கள்லாம் இருக்கும். அடுத்தது 15 கீழ்கணக்கு நூல்கள். அதில் வந்து மொத்தம் 18 நூல்கள் இருக்கும். அந்த 18 மொத்தம் இருக்கிற எல்லா நூல்களையும் நாங்கள் வந்து பல ஓலைச்சுவடி மாடலில் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வந்து சங்ககால புலவர்களால் இயற்றப்பட்ட நூல்கள். இது வந்து பல நூல்கள் வந்து இதில் வந்து காணப்போச்சு. மீதி வந்து கிடைத்த நூல்களை நம்ம பழந்தமிழர்கள் வந்து சேகரித்து செஞ்சுருக்கிற இந்த பழைய நூல்களை வந்து ஒரு மாடலாக நாங்கள் வந்து ஓலைச்சுவடியில் செஞ்சுருக்கோம். இது வந்து நாங்கள் செஞ்ச ஓலைச்சுவடி மாடல். இதில் வந்து நூலோட பெயரை, ஆத்தர் நேமு, அப்புறம் வந்து இதில் எத்தனை அடிகள் இருக்குது, இதை எதை பற்றி சொல்லுது அப்படின்னு எழுதியிருக்கோம். பின்னாடி வந்து இதோட பாடல் இருக்கும், பாடலோட பொருள் இருக்கும். நன்றி.